Tokyo Olympic போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்கள் பங்களிப்பை சிறப்பாக செய்து நாட்டிற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வரும் 23ஆம் தேதி போட்டிகள் தொடங்குகிறது. இதில் இந்தியா சார்பில் 119 தடகள வீரர்கள் உட்பட 228 பேர் பங்கேற்கிறார்கள். தடகள போட்டிகளில் மட்டும் 67 வீரர்களும் 52 வீராங்கனைகளும் பங்கேற்கிறார்கள். இந்தியா சார்பில் பங்கேற்கும் தடகள வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி இன்று மாலை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு வீரர் வீராங்கனைகளுடனும் அவர் தனித்தனியே போட்டியில் பங்கேற்கும் சூழ்நிலை, ஆயத்த நிலை, மன உறுதி, வீட்டுச் சூழல், ஆடுகளத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசினார். ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கேற்கும் வீரர் நீரஜ் சோப்ராவிடம் பேசிய பிரதமர், உடலில் காயம் ஏற்பட்ட போதிலும் இந்த போட்டியில் நீரஜ் சோப்ரா சிறப்பாக விளையாடி புதிய சாதனை படைத்திருப்பதை நினைவு கூர்ந்து பாராட்டினார். அதற்கு பதிலளித்த நீரஜ் சோப்ரா, இந்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் அதனால் தாம் மன தினத்துடன் இருப்பதாகவும் நாட்டிற்கு நிச்சயம் பெருமை சேர்த்து தருவேன் என்றும் உறுதியளித்தார். அதை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு இந்திய வீரரும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். सर क्योंकि हमारा यही सफर है, कुछ साल का हमारा करियर होता है और हमको अपने आप को मोटिवेट करना होता है। तो मेरा एक साल इसकी वजह से खराब हो गया था क्योंकि मैंने तैयारी काफी की थी वर्ल्ड चैंपियनशिप के लिए और एशियन चैंपियनशिप के लिए, लेकिन इंजरी की वजह से वो उसमें दिक्कत होगी। फिर मैंने अपना पूरा फोकस ओलंपिक पे किया और अब दोबारा से कम बैक किया, अच्छे से मैंने फर्स्ट कॉम्पिटिशन खेला, उसमें ओलंपिक क्वालिफाई कर दिया था। उसके बाद फिर कोरोना की वजह से ओलंपिक पोस्टपोन हो गया, तो फिर अपनी तैयारी कंटिन्यू रखी सर, और फिर उसके बाद जो दोबारा से कॉम्पिटिशन खेले और फिर अपनी बेस्ट करके नेशनल रिकॉर्ड किया, और अभी भी सर पूरी मेहनत कर रहे हैं, कोशिश कर रहे हैं कि जितना अच्छा हो सके उतना बढ़िया करके आए ओलंपिक में। नीरज जी बहुत अच्छा लगा आपसे बात करके, मैं एक महत्वपूर्ण बात आपसे कहना चाहता हूं, आपको अपेक्षाओं के बोझ तले दबने की जरूरत नहीं है, आप अपना शत प्रतिशत दीजिए, बस यही मिजाज, बिना किसी दबाव के पूरा प्रयास कीजिए। मेरी आपको बहुत शुभकामनाएं हैं और आपके माता पिता को भी प्रणाम है। குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கூமுடன் கலந்துரையாடிய பிரதமர், குத்துச்சண்டையில் அவரை கவர்ந்த வீரர் யார் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மேரி கோம், அன்றும் இன்றும் என்றும் தமக்கு முன்னோடியாகவும் உத்வேகமாகவும் இருப்பவர் முகமது அலிதான் என்றும், அவர்தான் தாம் குத்துச்சண்டை வீரராக உந்து சக்தி என்றும் விளக்கம் அளித்தார். जॉब, हुक, अपरकट या कुछ और? और ये भी बताइएगा कि ये पंच क्यों आपका फेवरेट है? सर मेरा फेवरेट पंचेस तो ये मेरा स्ट्रांग साउथ पोल है, तो मेरा सबसे फेवरेट है सर, तो इसमें कोई भी लोग को मिस नहीं कर पाते हैं, लगना ही तो लगना ही है बस। பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவிடம் பேசிய பிரதமர் மோடி, உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் என்றார். அவருடைய தந்தை புல்லல்லா கோபிசந்த் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு சிந்துவிற்கு விதித்த கட்டுப்பாடுகளை நினைவு கூர்ந்த பிரதமர், எப்போதும் விளையாட்டு வீரர்கள் உணவு கட்டுப்பாட்டுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். तो इसीलिए मैं ये सोचा कि ठीक है, अगर अच्छा स्टेडियम है तो क्यों, वो अपॉर्चुनिटी है तो क्यों नहीं खेलूं करके फरवरी से उधर प्रैक्टिस कर रही हूँ सर। ऑब्वियसली मैं गवर्नमेंट से परमिशन लिया था सर, ऑब्वियसली ये पैंडेमिक के वजह से वो लोग इमीडिएटली परमिशन लेके प्रोटोकॉल्स फॉलो करने के लिए बोला था, तो मैं आई एम वेरी थैंकफुल टू देम क्योंकि एज सून एज आई आस्क्ड परमिशन वो लोगों ने परमिशन दे दिया सर, तो इसीलिए मैं सोचा ठीक है अगर अभी से स्टार्ट किया तो वो बड़ा स्टेडियम में खेला, तो टोक्यो जाने के बाद उतना मुश्किल नहीं होता है, आई गेट यूज्ड टू इट सो क्विकली, इसीलिए सर।
இதேபோன்று மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தடகள வீரர் பிரவீன் ஜாதவிடம் பேசிய பிரதமர் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தன் தந்தையின் மரண சோகத்திற்கு மத்தியிலும் நாட்டிற்காக விளையாடி பெருமை சேர்த்தார் அவரை போல் பிரவீன் ஜாதவும் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் இந்த ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக பங்கேற்கும் தமிழக வீராங்கனை பவானி தேவி நேத்ரா குமணன் சஜன் பிரகாஷ் சரத்கமல் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வீரர் வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைத்தாா்